ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழோடு இணைந்துள்ள அனைத்தின் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்தில் நம்ம வந்து இயற்கை விவசாயம் செஞ்சு நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த நோயும் இல்லாத நிறைய காலம் வாழ்ந்து வந்தாங்க. எந்த நோயும் அதிகமாக வந்ததில்லை. அவங்களே வந்து அதை வந்து சரி செஞ்சுக்குவாங்க இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் வந்து உரம் ஊரிய எல்லாம் போட்டு போட்டு எல்லாம் மருந்து அடித்து பார்த்திங்கன்னா நம்ம நோயை தான் தேடி கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி சாப்பிட்றதுனாலையோ, அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இயற்கை மாற்றத்தினால நம்ம ஜீன் மாத்திரங்களே இல்லை, ஒவ்வொரு விதையும் மாற்றி மாற்றி நம்ம சுகர் அதிகமாகிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே அதிகமாக வந்து அரிசி வந்து ரைஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால குளுக்கோஸ் அதிகமாக ஏறுது, சுகர் அதிகமாகுது, நிறைய பேருக்கு வருது சுகர். சாதாரணமாகவே ஒரு 60-70 வயசுக்கு மேலான சுகர் வந்துடுது. அது எப்படி நம்ம வீட்லேயே டெஸ்ட் பண்ணுறது? நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி போய் இப்போ டெஸ்ட் பண்ண 100 ரூபா கேட்பாங்க, ஒரு ஒரு இடத்துல 50 இல்லை 30 கூட கேட்குறாங்க மெடிக்கல் ஸ்டோரில். அது நம்ம வீட்லேயே சுகர் வந்தவங்க ரொம்ப பிரச்சனை வந்து சுகர் வந்தவங்க வந்து வீட்லேயே இருக்கும்போது டெய்லியும் போயிட்டு சுகர் செக் பண்ணி வர முடியாது. அது வீட்லேயே எப்படி செஞ்சுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். உடம்புல பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குளுக்கோஸ் இருந்தால் ஆகணும், இல்லாதெல்லாம் இருக்கக்கூடாது. எதுவுமே வந்து அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. லோவில் போனால் ஒரு 20-லேருந்து ஒரு 70 வருதி, அதாவது 60 வருதி இருந்துச்சுன்னா லோவில் போச்சுன்னு வச்சுக்காங்க, சுகர் வந்து நம்மளுக்கு தெரியாமலே வந்து மயக்கம் வந்துடும், அதிர்ச்சி வரும், மயக்கம் வரும். அதே நார்மல் வந்து ஒரு 70-லேருந்து 100-200 வரைக்கும் போகலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 100-120 வரைக்கும் வரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 200 வரைக்கும் ஏறும், அதிகமாக ஏறிட்டு தான். அதுக்கப்புறம் நார்மல் வந்து 100-120-150 வரையும் நார்மலாக இருக்கலாம் மனுஷனுக்கு. அதாவது 250க்கு மேலே போயிடுச்சுனா தான் ஹை லெவல்ன்ற சொல்கிறாங்க. 500 வரைக்கும் கூட நிறைய பேருக்கு போகுது சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. அது எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து வேற ஆளுக்கு வந்து மாமாவுக்கு சுகர் ப்ராப்ளம், அதில் வந்து போய் போய் ஒரு நாளைக்கு செக் பண்ணி வர முடியாது. ஏன்னா இங்கே சாப்பாடு சாப்பிட்றதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுக்கோசம் அதை வாங்கி குடிச்சிருக்கேன். இது பாருங்கள், டாக்டர் டெஸ்ட் சுகர் செக்கிங். இதில் என்னென்னாக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது உள்ள சேஃப்டிக்காக தான் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு, டெஸ்டிங் ஸ்டிப்பு. இது பாருங்கள், இதில் வந்து 10 இருக்கும். அதே மாதிரி வந்து கம்பெனி வந்து இதை செக் பண்ணி வாங்கும்போது உள்ள இது பார்த்து வாங்க, எது செக் பண்ணி வாங்கினாலையும் அமேசான்லேயே இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ஸ்டாரை பார்த்து வாங்க, உள்ள ரிவ்யூ போட்டுன்னு பாங்க, ரிவ்யூ பார்த்து வாங்க. அப்போ தான் பிராண்டட் வந்து நம்மளுக்கு ரிவ்யூ போட்டுங்கிறது நல்லா அபிப்பிராயம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கினீங்கன்னா கம்மி விலை, கம்மி வாங்கினீங்கன்னா அதிகமாக விலை வரும். ஸ்டிப் பாருங்கள், 10 கொடுக்குறாங்க. இதில் இதனோடய விலை பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் என்னமோ இருக்குது. இப்போ டெலிவரி சார்ஜோடு 900 ரூபாய் கட்டினேன் நான். ஸ்டிப் இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் டாஸ்ட் ஸ்டெச் மெஷின், இதில் தான் இருக்கும். இது லைட்டாக அழுத்தினீங்களா ஆன் ஆகும், ஓகேங்களா? ஆன் ஆச்சுன்னா இந்த ஸ்டிப்பை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணி தான் நம்ம சொருவி தான் நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஆன் ஆகிடுச்சிங்களா? இதை லைட்டாக அழுத்தினீங்களா ஆன் ஆயிரும். இது பின்னாடி பேட்டரி இருக்கும், பேட்டரி நான் போட்டோம் ஏற்கனவே. 2 பேட்டரி கொடுப்பாங்க தனியாகவே, அந்த பேட்டரி எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர். இது வந்து நம்ம விரலில் வந்து சுத்தமாக கழுவிட்டு, அதுக்குன்னு ஒரு டென்ஷன் இருக்கும், அதை கழுவிட்டு இதில் வந்து
ஒரு அஞ்சு ஸ்டெப்பில் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஆழம் போகணுன்ட்டு. ஒரு ஒருத்தருக்கு லைட்டாக டச் பண்ண வந்துடும் ரத்தம், ஆனால் ஒரு ஒருத்தருக்கு வந்து அதிகமாக ஆழம் போனால் தான் வரும். அதனால் வந்து அஞ்சு இது கொடுத்துருக்காங்க, தேவையானமும் மாற்றி வச்சுக்கலாம் ஸ்டிப்பர். இதில் இதுதான் வந்து பிளட்டை வந்து வர வைக்கிறது ஸ்டிப்பர். கையில் குத்தாதீங்க, இதுலேயே லைட்டாக ஊசி எல்லாமே இருக்கும், நம்ம செக் பண்ணி காட்டுறோம் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி எப்படி எல்லாமே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு இது ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி சொல்லிதுன்னெலாம் நான் வந்து உங்களுக்கு எப்படி விளக்கமாக வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். டெஸ்டிங் எப்படின்னு இதிலே பார்த்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தெரியாதவங்களுக்கு தான் இந்த இது. ஒன் இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க பிராண்டடு. மேனல் ஃபுல்லாகவே இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிராமப்புறத்தெல்லாம் தெரியாது, அதனால் தெரியறதுக்கோசரம் இது பண்ணலாம். இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்று டெஸ்டிங் பண்ணி எப்படி சுகர் செக் பண்ணுறது வீட்லேயே அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி வந்து சுகர் செக் பண்ணும்போது என்னென்ன இருக்கணும், நார்மலாக எப்படி இருக்கும், லோவில் எப்படி இருக்கும், 20-69% இருந்துச்சுன்னா சுகர் லெவல், அதாவது குளுக்கோஸினுடைய அளவு. மனசனுடைய எப்பயுமே குளுக்கோஸ் இருந்தாகணும், அது அதிகமாக போகக்கூடாது, கம்மியாகவும் போக. லோ ஒன்று வந்துச்சுன்னா 20-69% லோ மயக்கம் வந்துடும் ஒரு மனுஷனுக்கு. நார்மல் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 70-179 இருக்கலாம், சாப்பிட்ட பின்னாடி 70-179 வரையும் 290 வரையும் போகும். அதுக்கு முன்னாடி நார்மல் வந்து பார்த்திங்கன்னா 70-199 வரும் நார்மல் மனுஷனாக இருக்கலாம். ஐ பார்த்திங்கன்னா 130 சாப்பிட்றதுக்கு முன்னாடி 239 அப்புறமா 180-239 ஜென்ரலாக வந்து 120 இது வந்து 239 வரையும் ஐ. நம்ம வந்து டாக்டர்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னா பார்க்கணுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு 240-600 வரையும் இது ஐயா போகும். இது வந்து அலர்ட். இது பார்த்திங்கன்னா நார்மலாக 600-250-300 போயிடுச்சுனாவே உங்களுக்கு எதனா சுகர் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த செக் பண்ணி உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டிடுங்க. இதுக்கு தான் இந்த இது. வாங்க ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குங்கள இந்த ஏரோ மார்க் எந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் தான் வந்து ஸ்டிப்பு சொருகணும். இப்படி திருப்பி திருவோம் இப்படி மேல் பக்கம். இந்த இடத்துல இது எல்லாம் ஆன் பண்ணிட்டு நீங்கள் இப்படி சொரோனாவே அது வந்து மிஷின் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆகி இந்த மாதிரி செக் அப்படின்னு வரும். இப்போ வந்து ரத்தத்தை வந்து அந்த இதில் வந்து ஸ்டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி டச் பண்ணிங்களா போதிக்கும் இதில் எவ்வளோ குளுக்கோஸ் அளவு லெவலில் இருக்குதுன்னு காட்டிடும். பார்த்திங்கன்னா நீடில் ஊசி இதில் இது வந்து ஊசியை பார்த்திங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது 3 யூஸ் பண்ணலாம், ஆனால் வேறு வேறு ஆளுங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஊசியை வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது 3 யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு வேறு ஊசியை மாற்றிக்கணும். இந்த இடத்துல ஊசி இருக்கும், இதை எடுத்துகிட்டு இதை ஃபிட் பண்ணிக்கணும். அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஊசி, இது ப்ரெஸ் பண்ணி இந்த ஏரோ மார்க் இந்த பக்கம் திறப்பினீங்கன்னா இது கலந்துக்கும். இது எடுத்து திருப்பி எடுத்துட்டீங்கன்னா ஊசி வந்துடும். கையெழு ஏரோ மார்க் போட்டு இப்படி தெரியணும்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ 1, 2, 3, 4, 5 இந்த எவ்வளோ ஆழம் போகணுமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸ்டிப்பு பாருங்கள், அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்கள், ஊசினுடைய ஆழம். இது திறப்பினீங்களா ஊசினுடைய ஆழம் தெரியும். அதே மாதிரி மேலே இது இந்த இது இடத்துல தான்
அந்த ஆரஞ்சு கலர் வந்து மேலே இழுத்து விட்டிங்கன்னா, இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர் வரும். இப்போ வந்து ஸ்டிப்பை இப்படி அடிச்சிங்கன்னா உள்ள ஊசி வந்து நம்ம கையில் வந்து டச் ஆகிட்டு உள்ளே போயிட்டு வெளியே உள்ளே போயிடும் அப்படியே. அப்போ திருப்பியும் இன்னொரு தாட்டி இழுத்து வைக்கணும். இன்னொரு தாட்டி யூஸ் பண்ணுறது இப்படி இழுத்து விட்டுனே சரியாக போயிடும். இதை அழுத்திங்கன்னா சவுண்டு வரும். திருப்பியும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஊசி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே வந்து இதை இதில் அழுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்டாக இருக்கும். இது மேலே தூக்கி விட்டிங்கன்னா மேலே இருந்துடும். இவத்து வந்து ஒரு எல்லோ கலர் மார்க் வருது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு இதில் ஒன்று இருக்கும். இந்த ஸ்டிப் எடுத்து இந்த சைடு வந்து ஏரோ மார்க்கு பாருங்கள், இந்த சைடு வந்து இதில் போடணும். இந்த டிராப்டோட ஒயிட் கலர் இந்தாட்ஸ் பக்கம் வர மாதிரி மூணு டிராப் இருக்கும், அது வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி இதில் உள்ள சொறி வச்சிடணும். சொறி வச்சிட்டிங்களா ஆன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அழுத்தி இந்த மாதிரி ரத்தம் வருது பாருங்க. இந்த மாதிரி வச்சு இந்த பக்கத்தில் வச்சிங்கன்னா போதிக்கும். இங்கே பாருங்க நம்பர் ஓடுது பாருங்க, ஃபுல்லர் ஓடுச்சுன்னா 147 குளுக்கோஸ். ஒன்றும் பிரச்சனை, நார்மலாக தான் இருக்குது. 147 இருக்குது. இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். இது சொருவி இதில் லோட் ஆச்சுன்னா ரத்தம் லைட்டாக டச் பண்ணிக்கலாம். இந்த மூணு கோடியில் வந்துச்சிங்கன்னா ஃபுல்லாக இதாயிரும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இதனோட விலை பார்த்தீங்கன்னா 899 ரூபாய் என்னமோ வருது. இதில் எம்ஆர்பி வந்து 1800 ரூபா போட்டுக்கிறோம். ஆனால் 899 ரூபா ஆஃபரில் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிங்களா, டாக்டர்கிட்ட போகிறதில்ல, நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஹையில் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செட் பண்ணிங்களா செக் தெரிஞ்சு பாரு. 147 இருக்குது. நான் சாப்பிட்ட உடனே நார்மல் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு தாட்டி இந்த மாதிரி செக் பண்ணணும். சுகர் இருக்கிறவங்க, எங்கள் மாமாவுக்கு வந்து சுகரு, அதனால் வந்து இதை வாங்கி கொடுத்துன்னு இருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி எதுனா வாங்கினீங்களா, இந்த செயல்பாடு வந்து எனக்கே தெரில, ஒரு ரெண்டு நாள் விட்டு தான் கற்றுக்கினா. அதனால் வந்து நீங்கள் வந்து எதனா யாருக்குன்னா வாங்கி கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி செக் பண்ணிக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நான் உங்கள் ஜெய்மாதேஷ்.